ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சைடில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி ஒரு ஸ்லைசர் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண வாழைக்காய் பீசஸை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தின்னாக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணால் தான் சிப்ஸ் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் இது நல்லா பொறியட்டும். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து இதில் உப்பு ரெட் சில்லி பவுடர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜியை விட ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.